இந்திய மொழிகளில் மிக தொன்மையான மொழி ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்றால் அது தமிழ் மொழிதான் இருக்க வேண்டும். இந்திய மொழிகளிலேயே மிக மிக தொன்மையான மிக மூத்த மொழி தமிழ்தான். இதை எந்த வரலாற்று ஆசிரியனும் எந்த தொல்பொருள் ஆய்வாளனும் மறுக்க இயலாது. அந்த மொழி என் தாய்மொழி என்பதில் எனக்கு அளப்பரிய பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டு. எனவே தமிழ்தான் ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்று வாதிட்ட பெருந்தகை நமது தாத்தா காயிதே மில்லத் அவர்கள். அப்போது நேர் அவர்கள் காயிதே மில்லத் சாஹிப் அவர்கள் எழுந்து பேச ஆரம்பிக்கும்போது உருது தான் ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்று சொல்வார். ஆனால் இஸ்லாமியர் என்றால் உருது பேசுகிறவர் என்று தான் அவர்கள் கருதியிருக்கிறார். அப்போது காயிதே மில்லத் நீங்கள் உருதை கேட்பீர்கள் என்று நினைத்தே நீங்கள் தமிழை கேட்கிறீர்கள் என்று நேர் அவர்கள் கேட்டதற்கு நமது தாத்தா, இஸ்லாமியங்கள் வழி இன்ப தமிழே எங்கள் மொழி என்று பேசியவர். நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவன் என்று பேசி அவர் வழி வழியே வந்த மானத்தமிழ் மறவன் என்னுடைய அண்ணன் பழனி பாபா அவர்கள். நான் தமிழன், நாங்கள் இருந்தேன், மதம் தான் எனக்கிட்ட வந்துச்சு, நான் மதத்தை தேடி போகலை. என் அண்ணன் பழனி பாபா அவர்கள், என் அன்பான மக்களே, நீங்கள் மதமாக சாதியாக பிளந்து விரிந்து கிடந்தால் உங்களை தனிமைப்படுத்துவார்கள், அச்சப்படுத்துவார்கள். மொழி இனமாக நின்றால் நீங்கள் பேராற்றலை பெறுவீர்கள், பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்று கற்பிக்கிறார். அந்த வழி வழியே வருகிற ஒரு வீரத்தமிழ் மானத்தமிழ் மறவனாக நான் என்னுடைய அண்ணன் மன்சூர் அலி கானை பார்க்கிறேன். நான் அவரை கூப்பிடல, என் பக்கத்துக்கு வாங்க, என்னோட வந்து நில்லுங்க அப்படிலாம் நான் கூப்பிடல. நான் சிறுவனாக இருக்கிற போதே அவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தவர், எங்கள் ஐயா கூட பல அரசியல் இயக்கங்களுக்கு போனவர். அவருக்கு முதிர்ச்சி இருக்குது, அறிவு தெளிவு இருக்குது, புரிதல் இருக்குது, யோசிக்கிறாரு அவன் சரியாக இருப்பான்னு. அப்புறம் என்கிட்ட வர்றாரு, எனக்கிட்ட எப்படி வர்றாரு, மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வருகைக்கு நாங்கள் கருப்பு குட்டி காட்டுறோம், காட்டி ஒரு அரங்கத்தில் எங்களை எல்லாம் கைது பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ என்னை கைது செஞ்சு உள்ளே போட போகிறாங்க, என்னை கைது செய்யக்கூடாதுன்னு போராடின அவரை கைது பண்ணிட்டு என்னை விட்டுட்டாங்க. அந்தப்போ நான் ரொம்ப மன கஷ்டப்பட்டேன். எனக்காக வந்து ஒரு மனிதன், சரிங்க என் தம்பி துக்ளக்கும் அவங்க தம்பி அவரும் என் கூட வீட்டில் வந்து பார்த்தாங்க. நான் ரொம்ப மனத்து ஏற்பட்ட காலங்களில் அது ஒன்று, அது அந்த காலம் எப்படியாவது வெளியில் எடுத்துடணும். ஏன்னா குண்டாசு ஆட்சி உங்களுக்கு தெரியும், பிஜேபியினுடைய நீட்சி கிளை ஆட்சி தான் அது. மன்சூர் அலிகானவன்னா குண்டாசு போட்டுடணும்னு நினைப்பாங்க. அது எப்படியாவது அந்த குண்டாசு சட்டத்திலேருந்து அவரை வெளியில் கொண்டு வந்துடணும்ன்ட்டு பெரும் போராட்டம் போராடி எடுத்தோம், வெளியில் எடுத்தோம். அது வேற அச்சப்படுற ஆள் இல்லை. நினைக்கிறத எங்கள் சுந்தரவள்ளி எங்கள் பேராசிரியர் கூட சொன்னாங்க, மனசில் பட்டது பேசணும். அடிமை எப்படி உருவாகிறான், ஒரு அடிமை அநீதி எதிர்க்க துணிவில்லாதவன் சகித்துக்கொள்கிறான், தொடர்ச்சியாக சகித்துக்கொள்கிறவன் அடிமையாகிறான். இதுதான் இருக்கிறது. அவர் அடிமையாக இருக்கிற விரும்பலை, நாங்களும் விரும்பலை, அதுதான் பிரச்சனை. இங்கே உலக புரட்சியாளர்லாம் இங்கே பாருங்கள், ஹோசிமின் வியட்நாம் விடுதலைக்கு முன்னெடுக்கும்போது ஒரு புரட்சிகர முழக்கத்தை முன்வைக்கிறான், 1000 ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானதுங்கிறான். அதையே தான் புரட்சியாளர் என்ன அம்பேத்கர், 1000 ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் சுதந்திரமாக வாழ்ந்து சாவது மேலானதுங்கிற இந்த தத்துவங்களை உள்வாங்கிய எங்கள் தலைவன் என்ன சொல்றான், 1000 ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது,
அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதை விட மேலானதுங்க. அப்படி அடிமையாவால் அவர் விரும்பலை, அச்சப்படலை. அது இப்போ நமக்கு ஒரு அரசு அரசுன்னு சொல்லக்கூடாது, தரிசுன்னு தான் சொல்லுனது. இது ஏதோ ஒன்று நடக்குது. என்ன விமர்சித்தாலும் மானம் ரோசம் சூடு எதுவும் வர்றதில்லை. நானும் வாய் வலிக்க திட்டிட்டு சோர் வாய்ட்டேன். இதுக்கு மேலே பேசுறதுக்கு வார்த்தை இல்லை. ரொம்ப என்ன மானங்கட கேட்டாலும் அதுக்கு ஒன்றும் உரைக்கிறது இல்லை. அதிக வச்சோம்னா வழக்கு திடீர்னு முடி வெட்டிக்கிட்டீங்க. காலையில் ரெண்டு காவலர்கள் வந்து அவையும் மரியாதை தான் இருக்காங்க. என்ன நம்ம ஆளுக்கு தானே அண்ணா அண்ணா, நாங்கள் இந்த காவல் நிலையத்துலேருந்து வரோம். என்னப்பா நீங்கள் 2013 13 என்னப்பா எங்கேயோ எங்கே பேசியிருக்கேன்ப்பா, எங்கே என்ன பேசியிருக்கேன் தெரியலண்ணே, நீங்கள் நீதிமன்றத்துலேருந்து கேட்டுக்கிறீங்கண்ணே. ஒரு அழைப்பானையை கொடுத்துட்டு இன்னும் வழக்குன்னு இல்லை, 196 வழக்கு என் மேலே. நானும் சரி என்னதான் முடிதை போட்டு தான் பாருங்களேன் அப்படின்னு. அவ்வளோதான் அவங்களால முடியும். அச்சப்பட்டு ஒன்றும் ஆகிறது இல்லை. அதனால் அம்பேத்கர் நமக்கு கற்பிக்கிறாங்க, ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்து போராடுவான் என்று சொல்கிறாங்க. நான் தெளிந்து உணர்ந்திருக்கிறேன். நான் அடிமை, நான் ஒரு இந்திய அடிமை, நான் விடுதலை பெறலை. நான் மொழி அடிமை, சாதி அடிமை, மத அடிமை, கடவுள் அடிமை, எனக்கு ஒரு விடுதலையும் கிடையாது. நான் ஒரு பொருளாதார அடிமை. இந்தியா வந்து வெறும் அற்ப அரசியல் விடுதலை தான் பெற்றிருக்கு. ஒரு விடுதலைங்கிறது பல படிநிலைகளை கொண்டது. அறிவார்ந்த எனது அன்பு சொந்தங்கள், என் தம்பி தங்கைகள் விளங்கிக் கொள்ளணும், இது விடுதலையே பெறலை. இது ஒரு ஏமாற்று வெற்றுச்சொல். சமூக விடுதலை இருக்குது. உயர்ந்த சாதி, தாழ்ந்த சாதி என்ற ஏற்றதாழ்வற்ற சமூக விடுதலை, அதை இந்தியா பெறலை. ஏழை பணக்காரன் பாகுபாடற்ற வர்க்க விடுதலை பெறணும், அதை இந்தியா பெறலை. பாலியல் வேறுபாடற்ற ஆண் பெண் என்ற பாலியல் வேறுபாடற்ற பெண்ணிய விடுதலை அடையணும், அதை இந்தியா பெறலை. இந்த விடுதலையெல்லாம் பெறலை, இந்தியா பெறலை. கேவலம் பெண்களை போற்றாத எந்த சமூகத்திற்கும் உயர்வு கிடையாது, பெருமை கிடையாது. சீன பெருஞானி கன்ஃபியூசியஸ் சொல்றான், என் அன்பு சொந்தங்களே, என் அருமை பெற்றோர்களே, என் அன்பு தம்பி தங்கைகளை கற்பிக்கிறான், உன் தாயை மட்டும் கண்ணீர் சிந்த விட்டுறாதேங்கிறான். உன் தாயின் ஒவ்வொரு துளி கண்ணீரையும் கடவுள் கணக்கெடுத்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்றான்.